எல்லாருக்கும் வணக்கம். இந்தியாவுடைய டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் ஒரு முக்கியமான பிளேயர் தான் ஜெயதேவ் உனட்கட். 2010 ஒரு டெஸ்ட்டில் டெபியூ ஆகியிருக்காரு. அவருக்கு செகண்ட் சான்ஸ் கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷங்கள் மேலே ஆயிருக்கு. அதாவது 2022 போன வருஷம் தான் ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் அவருக்கு வந்து சான்ஸ் கிடைச்சிது. டொமஸ்டிக் லெவலில் ஜெயதேவ் உனட்கட்டுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பேர் இருக்குது. ஏன்னா அவர் வந்து ரஞ்சி ட்ராஃபியில் சௌராஷ்டிரா டீமுக்காக கப்பெலாம் அடித்து கொடுத்துருக்காரு. ஒரு மிகப்பெரிய நல்ல கேப்டன், அவர் சூப்பரான பவுலர், ரொம்ப ப்ராமிசிங்கான பவுலர். அவர் எப்போ லைம் லைட்டுக்கு வந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, சமீப காலங்களில் இதுக்கு முன்னாடி ஐபிஎல்லில் அவர் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் பிளேயராக பார்க்கப்பட்டார். இப்படி இருக்கும்போது மறுபடியும் அவர் வந்து பங்களாதேஷ்க்கு எதிரான டெஸ்ட் சீரீஸில் விளையாடினார். ஒரு ப்ராமிசிங்கான பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்தாரு. இப்போது பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி நடந்து முடிஞ்சிருச்சு. இதன் மூலமாக இந்தியன் கிரிக்கெட்டையும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போயிட்டாங்க. இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் நிறைய பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. உதாரணத்துக்கு உமேஷ் யாதவ், முகமது சிராஜ், ஷமி எல்லோருமே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. கண்டிப்பாக வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் முகமது சிராஜும் ஷமியும் தான் இருப்பாங்க இந்த ஃபஸ்ட்டு சாய்ஸ் பேசஸாக. மற்ற ரெண்டு சாய்ஸ் பேசஸ் யாருன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா 4 பேசஸ் அப்புறமா ஒரு ஸ்பின் பவுலர், இந்த காம்பினேஷனில் தான் வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. அந்த வகையில் ஜெயதேவ் உனட்கட் இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. சரி, ஜெயதேவ் உனட்கட் ஏன் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்குள்ளே இருக்கணும், அதை பற்றி நம்ம பார்த்துடலாமா? முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெயதேவ் உனட்கட் வந்தால் இந்தியாவுடைய பவுலிங் அட்டாக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேரியேஷன் இருக்கும். உதாரணத்துக்கு முகமது சிராஜ் மற்றும் முகமது ஷமி இந்த ரெண்டு பேருமே ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இது இல்லாமல் இன்னொரு சாய்ஸாக இருக்கிற உமேஷ் யாதவ் கூட ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் தான். இப்படி இருக்கும்போது ஜெயதேவ் உனட்கட் உள்ளே வந்தால் அது நல்லாயிருக்கும். ஏன்னா ஜெயதேவ் உனட்கட்ன்றது லெஃப்ட் ஆர்ம் பேசர். இப்போது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வந்து இங்கிலாண்டில் நடக்கும்போது, அதாவது ஓவல் அதில் நடக்கும்போது, அப்படி பார்த்தா எல்லாமே வந்து கண்டிப்பாக ஃபாஸ்ட் பவுலிங்க்கு சாதகமாக தான் அமையும். அப்படி அமைஞ்சால் அது வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் பேசர் யாராக இருப்பாங்கன்னா முகமது ஷமியும் முகமது சிராஜும் இருப்பாங்க. மீதம் இருக்கிறது 2 ஸ்லாட். இதில் உமேஷ் யாதவ், ஷர்துல் தக்கூர் மற்றும் ஜெயதேவ் உனட்கட், இந்த 3 பேரில் யாராவது 2 பேரை சூஸ் பண்ணுவாங்க பிசிசிஐ. இதெல்லாம் வந்து 4 பேசஸ் இருந்தால் வந்து இப்படி சூஸ் பண்ணுவாங்க. 3 பேசஸ் இருந்தால் முகமது ஷமி, முகமது சிராஜ் கன்ஃபார்மாக இருப்பாங்க. அந்த 3வதாக கூட ஜெயதேவ் உனட்கட்டை கொண்டு வரலாம். ஏன்னா வேரியேஷன் காட்டலாம். அதுக்கான காரணம் அவர் லெஃப்ட் ஆர்ம் சீமர். அதனால் இந்தியாவுடைய பவுலிங் அட்டாக்கில் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் இருந்தால் ஆஸ்திரேலியாவுக்கு சேலஞ்சாக இருக்கும். 2வது காரணம், ஜெயதேவ் உனட்கட் ஏன் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்குள்ளே போகலாம் அப்படின்னா, அவருக்கு இங்கிலாந்து சாயிலில் நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்குது. 2010 இந்தியா ஏ டீம் இங்கிலாந்துக்கு டூர் போனாங்க. அப்போது இங்கிலாந்து மண்ணில் ஜெயதேவ் உனட்கட் விளையாடினார். சும்மாலாம் விளையாடல, அவர் செம்மையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டார். இது இல்லாமல் இந்தியாவுக்காக ஃபஸ்ட் கிளாஸ் மேட்சஸில் விளையாண்டார். வெஸ்ட் இண்டீஸ் ஏ டீமுக்காக விளையாடி அந்த டோர்னமெண்ட்டுடைய லீடிங் விக்கெட் டேக்கர் இவர் தான். அப்படி பார்த்தா இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது, அதுவும் இந்த இங்கிலாந்து மண்ணில். இங்கிலீஷ் கண்டிஷன்ஸில் ஜெயதேவ் உனட்கட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அற்புதமாக இருந்திருக்கு. என்னென்னா வெறும் 2 மேட்சஸில் 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அவர் எடுத்த விக்கெட்ஸ் எல்லாமே வந்து ஒர்த்தானது. முக்கியமாக கிரேக் பிராத்வெயிட், சாட்விக் வால்டன், கிர்க் எட்வர்ட்ஸ், டெவான் ஸ்மித், ஆண்ட்ரூ ஃப்ளெச்சரோட விக்கெட்லாம் விருதாக எடுத்திருக்காரு. ஸோ இங்கிலீஷ் கண்டிஷன்ஸில் ஜெயதேவ் உனட்கட்டுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து பிசிசிஐ அவருக்கு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் இடம் கொடுக்கலாம். இதில் 3வது ஒரு காரணம் இருக்குது. அதாவது ஜெயதேவ் உனட்கட் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் நல்லா பேட்டிங் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அதுக்கான ஸ்டாட்ஸும் இருக்குது. இப்போ பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி நடந்து முடிஞ்சுது. இதில் 3 முக்கியமான ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் நல்லா விளையாண்டாங்க. அஸ்வின், ஜடேஜா மற்றும் அக்சர் பட்டேல், இவங்களால் பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்துலேயுமே ஏதோ ஒரு வகையில் இந்தியன் கிரிக்கெட்டும் ஜெயிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு இந்த ஆல்ரவுண்டர்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து டீமுக்கு முக்கியமாக பார்க்கப்படுது. இப்போ ஆஸ்திரேலியா மாதிரியான சம ஸ்ட்ராங்கான டீமோட வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் இந்தியா ஓவரில் மோத போகிறாங்க. அதனால் இந்த மாதிரியான 3 ஸ்பின்னர்ஸையுமே பிளேயிங் லெவனுக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஏன்னா பேஸ் பவுலிங்க்கு சாதகமாக இருக்க போகுது. இந்தியா 1, 4 பேசர் + 1 ஸ்பின்னரோடு விளையாடுவாங்க. அப்படி இல்லைன்னா 3 பேசர்ஸ் + 2 ஸ்பின்னர்ஸோடு விளையாடுவாங்க. அதனால் இந்தியாவுக்கு ஒரு பேட்டிங் டெப்த்து தேவைப்படுது. அது ஜெயதேவ் உனட்கட்டுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அவருக்கு சான்ஸ் தரலாம். ஏன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட்டில், இந்த ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் அவர் வந்து ஒரு 1800 ரன்ஸ் மேலே அடிச்சிருக்காரு. 8 ½ சென்ச்சுரிஸ்லாம் போட்டிருக்காரு. ஒருவேளை வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் பிசிசிஐ 4 பேசர்ஸை செலக்ட் பண்ணும்னா, முகமது ஷமி, முகமது சிராஜ், ஜெயதேவ் உனட்கட் ப்ளஸ் ஷர்துல் தக்கூர், இப்படி 4 பேசர்ஸை செலக்ட் பண்ணலாம். ப்ளஸ் அஸ்வினியோ ஜடேஜாவோ செலக்ட் பண்ணலாம். இப்படி இருந்தால் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஸோ ஜெயதேவ் உனட்கட் இப்படி மூணு விஷயத்துலேயுமே அவர் வந்து கரெக்டாக ஃபிட்டாகிறாரு. ஸோ அதனால் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் ஜெயதேவ் உனட்கட் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நாங்கள் சொல்கிறோம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்தியாவுடைய பேஸ் அட்டாக் எப்படி இருக்கணும்? அதில் ஜெயதேவ் உனட்கட் இருக்கலாமா வேணாமா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.